ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபியோடு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? சிம்பிளான ஒரு ரசம்தாங்க. ரசம்னா சும்மா இல்லைங்க, தக்காளி ரசம். வீடே கமகமன்னு இருக்கிற ரசம்தாங்க. ரசம்லாம் ஒரு ரெசிபியா அப்படின்னு நினைக்காதீங்க. ரசம் செய்ய தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதனால் இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. ஓகேவா, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது தக்காளி ரசம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பலில் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி ரசத்துக்கு முதல் கொஞ்சமாக ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு, சின்ன எலுமிச்சைப்பழம் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். தக்காளி ரசங்கிறதுனால புளி குறைச்செல்லாம் சேர்த்திக்கோங்க. இதை ஊற வச்சிடலாம். தண்ணி சேர்த்தி அடுத்தது 5 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி ரசங்கிறதுனால நம்ம நல்லா ரெட் கலராக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். இதை நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். இதை நம்ம கரைச்சிட்டு வந்துடலாம். இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துப்போம். யார் மேலே கோவம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. நினச்சி அப்படியே நல்லா கரைச்சிங்க, தோல்லாம் தனியாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி அந்த தக்காளி சக்கை மட்டும் நான் தனியாக எடுத்துடுறேன். நீங்கள் வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம், நான் வந்து சேர்த்த மாட்டேன், எடுத்துடுறேன். அடுத்தது இந்த புளியையும் கரைச்சிக்கலாம். புளி நல்லா கரைச்சி நம்ம அதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரசங்கிறதுனால கம்மியாக புளி சேர்த்திக்கோங்க. ஒருவேளை நீங்கள் புளி ஜாஸ்தி எடுத்தீங்கன்னா தக்காளியை கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து தக்காளி ரசங்கிறதுனால நான் தக்காளி அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஜூஸும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து நான் தக்காளியில் எடுத்தனே அதே மாதிரி அதையும் எடுத்துடுறேன். இப்போது நம்ம இதை கரைச்சி ரெடி பண்ணியாச்சு. தக்காளி ஜூஸ் அண்ட் புளி ஜூஸ் ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது நான் 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1.5 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். ரசத்துக்கு மிளகு தான் ஹைலைட்டே, அதனால் அது ஜாஸ்தியாக சேர்த்திக்கோங்க, ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் வந்து கல்லில் வச்சு இடிச்சுக்கிறேன். அடுத்தது பூண்டு எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு நம்ம ஜீரகமாக மிளகு நுணுக்கிக்கலாம். இது மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி நம்ம ரசம் வைக்கிறத விட இந்த மாதிரி நுணுக்கி செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொரகொரப்பாயிருச்சு, மிளகு எல்லாமே தட்டியாச்சு. இந்த மாதிரி ஆனப்போ நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டே ஆட் பண்ணி தட்டிக்கலாம். ஓகே, தட்டி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தட்டி நம்ம எடுத்துப்போம். அடுத்தது நான் வந்து இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் தான் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் நான் உடச்சி எடுத்துக்கிறேன். இவ்வளோலாம் சேர்த்தக்கூடாது, கொஞ்சமாக நான் கட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக இந்த அளவுக்கு மட்டும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரசம் தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே கடுகு ஆட் பண்ணிக்கலாம்.
கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையும் ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச இந்த பூண்டு, சீரக மிளகு, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதோட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பெருங்காய கட்டி இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். இதை திருப்பி விட்டுக்கோங்க. வா, வாசனையும் செம்மையாக இருக்குது. இந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு ரசம், செம்மையாக இருக்கும். ஃப்ளேம் குறைச்சலாக வச்சு இதை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. கருக வைக்கக்கூடாது, ஃப்ளேம் கம்மியில் வச்சு தான் நல்லா திருப்பி விட்டிங்கன்னா இதில் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரசம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த ரசத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். சால்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லி தழை தூவி விட்டு கொதிக்க விடலாம். தக்காளி ரசம் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் குறைச்சலாக வச்சு நொரை கட்ட விடணும். அதாவது நொரை வரும், அந்த மாதிரி வரும்போது நமக்கு அந்த ஃபுல் எசன்ஸும் அதில் இறங்கி ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போது ஃப்ளேம் நான் குறைச்சி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும், சிம்மில் வச்சே கொதிக்க வைக்கணும். அப்போ தான் அந்த நொரை கட்டும், அந்தளவுக்கு வரட்டும். சூப்பரான ரசம் வந்து வீடே மணக்கிற ஒரு ரசம் ரெடி ஆயிரும். ஓகே, ரசம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஃப்ளேம் குறைச்சலாகவே வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தக்காளி ரசம் டேஸ்டான ஒரு ரசம் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள், ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.